वेङ्कटनाथार्यः कविता किरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः இப்போ அஞ்சு அதிகரணம் அடுத்து போன அதிகரணத்தில் பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து இவா ரெண்டு பேருக்குமே உத்கிராந்திங்கிறது ஒன்று தான் சரீரத்திலிருந்து கிளம்புற பரியந்தம் ஒன்றா தான் இருக்கு அதன் பிறகு அந்த மார்க்கம் அர்ச்சராதி கதி தான் கதிகள் தான் மாற்றம் இருக்கும் ஒருத்தன் அர்ச்சராதி மார்க்கத்தில் போவான் இன்னொருத்தன் தூமாதி மார்க்கத்தில் போவான் இவன் வித்யா பலத்தை அனுபவிப்பான் அவன் கர்ம பலத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் இனி ஆறாவது அதிகரணம் பரசம்பத்தி அதிகரணம் அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு ஏற்கனவே அது வந்ததுதான் வான் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு வாக்கியம் மனதானது அத வாக் பிராண வாக் மனசு சம்பத்தியது வாக்கானது மனசுல சேருகிறது வாக்கு அப்படின்னு சொன்னதுனால அனைத்து இந்திரியங்களும் இங்க எடுத்துக்கப்படும் எடுத்துக்கப்படுறது அதனால அனைத்து இந்திரியங்களும் மனதில் சேர்கின்றன இது முதல் அதிகரணம் வாக் அதிகரணம் எடுத்து அதன் பிறகு மனப்பிராணே மனதானது அனைத்து இந்திரியங்களோடும் சேர்ந்ததாக பிராணனில் சேர்கிறது அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு இந்த பிராணனானது அத்யக்ஷனான ஜீவனிடத்தில் சேர்கிறது இந்திரியங்கள் பிராணன் இவைகளுக்கெல்லாம் அத்யக்ஷன் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் இந்த ஜீவன் அவனோட அவங்ககிட்ட சேர்றது இதை வந்து அத்யக்ஷாதிகரணத்தில் சொன்னோம் அதன் பிறகு இந்திரியங்களோட சேர்ந்த மனது இவைகளோட சேர்ந்த பிராணன் அந்த பிராணனோட சேர்ந்த ஜீவனானவன் பூதங்களில் சேருகிறான் அதாவது சூக்ம பூதங்கள் பூத சூக்ம சூக்ம சரீரம் அவைகளிடத்தில் சேருகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம் இது எதுக்கு இந்த நாலு அதிகரணத்தின் விஷயம் சொல்லணும்னா இப்ப அதுதான் கேள்வி கேட்க போற அதன் பிறகு தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம் வாக்கியம் பிராணஸ்தேஜசி அது வரையும் நாலு அதிகரணம் முடிஞ்சு கொடுத்து அப்புறம் தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம் இந்த தேஜஸ் தேஜஸ் சப்தத்தினால் சொல்லப்பட்ட சூக்ம சரீரத்தோடு சேர்ந்த ஜீவனானவன் பரஸ்யாம் தேவதாயாம் பரதேவத்தையோடு சேர்றது பரதேவத்தையோடு சேர்றதுன்னு அர்த்தம் இந்த பரதேவதையோடு சேர்றதுன்னா என்ன அர்த்தம் மகாப்பிரளயம் வரைச்ச எல்லாம் போய் லயத்தை அடையிறானே அந்த மாதிரிலாம் இல்லது இது விசிராந்தி ஸ்தானம் ஒரு பிராணனானது பிராணனோட கூடின ஜீவன் இந்த உடம்புலேருந்து கிளம்புறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த உடம்பு வலிக்கும் பிராணம் போகிறது வலி அப்படின்னு சொல்றமே எவ்வளவு சிரமம் இதெல்லாம் முடிஞ்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு நாடியை தெரிஞ்சுட்டு அது வழியா வெள்ள போறது இவ்வளவு தூரம் கிளம்பி ஒருத்தன் போறான் அந்த போற துணைக்கு அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால பரமாத்மா கிட்ட விசிராந்தி பண்ணிக்கிறான் அதாவது களைப்பாடுறான் ரெஸ்ட் எடுத்துக்கிறான்னு அர்த்தம் ஓய்வு எடுத்துக்கிறான் இந்த மாதிரி சொல்ல போறோம் இவர் பரஸ்யாம் தேவதாயாம்னு இந்த அதிகரணத்துல இந்த விஷய வாக்கியத்தை வச்சுட்டு தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம் அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சுட்டு விசாரம் பண்ண போறோம் இப்போ இது எப்படி இது விசாரம் பண்றது ஏன் இது இங்க பண்ணணும் முதல்லயே அதை பண்ணக்கூடாதான்றது ரெண்டு ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல முதல் ஸ்லோகம் இந்த சங்கதமாகவே இல்லையே முதல்ல நாலு அதிகரணம் சொன்னீங்களோ இல்லையோ இந்திரியங்கள் மனதிடத்தில் அது ஒரு அதிகரணம் மனது பிராணத்தில் இரண்டாவது அனைத்தோடு சேர்ந்த பிராணனானது ஜீவனிடத்தில் ஜீவனானவன் பூதங்களிடத்தில் அப்படின்னு தானே சொன்னேன் அது முடிஞ்ச பண்ணியே இந்த அனைத்தும் சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மா கிட்ட சேர்றான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அங்கேயே அதை அங்க சொல்லாமல் இங்கேயே வந்து சொல்லணும் நடுவில் ஒரு அதிகாரம் வந்துருக்கு
ஆசக்தி உபக்கிரமாதிகள்னு வந்துருச்சு. அதுல என்ன சொன்ன, இந்த மாதிரி பிரம்ம வித்துக்கும் அப்பிரம்ம வித்துக்கும் கதி சமானமா இல்லையா அப்படியும் கேள்வி கேட்டுன்னு அங்க போச்சு இல்லையா. அதை எதுக்கு சொல்லணும்? அது சொல்லாம இந்த இப்ப ஆறாவது அதிகரணத்தை அஞ்சாவது அதிகரணமா மாத்தி அஞ்சாவது அதிகரணத்தை ஆறாவது அதிகரணமா சொல்லலாமே. சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்ன? எத்தனையோ வாட்டி இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சூத்திரகாரர் ஒரு கதியில போயிட்டு இருக்க, அவர் ஒரு கதியில போற சமயத்துல அந்த கதி எது சொல்றதோ அதை தான் நாம பிரவர்த்திக்கணும். ஆனா காரணம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இந்த மாதிரி இந்த வழியா போனாதான் சரி, இப்படிதான் போகணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால இப்ப இது கேள்வி கேட்கிறோம், ஏன் இதை மாதிரி பண்ணணும்? பொதுவா ஆசக்தி பக்ரமாதிகரணம் அஞ்சாவது அதிகரணமா வந்துருச்சு, அதன் பிறகுதானே இந்த பர சம்பத்தி அதிகரணம் வந்தது. பரமாத்மாவரிடத்தில் இந்த அனைத்து இந்திரியங்கள் பிராணன் எல்லாம் பூத சூக்ஷ்மம் இவளோடு சேர்ந்த ஜீவனானவன் பரமாத்மாவரிடத்தில் சேருகிறான் அப்படின்னு சொல்றது தான் இப்ப ஆறாவது அதிகரணம். அதை முதல்லயே சொல்லியிருக்கலாமே. அதுக்கப்புறம் வித்வானுக்கும் அவித்வானுக்கும் ஒரே மாதிரி கதியா இல்லையா, அதாவது உட்கிராந்தி ஒரே மாதிரியா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணியிருந்தா இது ஒரு கிரமம் அழகா இருக்கு. இந்த அழகான கிரமத்தை விட்டுட்டு நாலு அதிகரணம் சேருதல சொல்லி அஞ்சாவது அதிகரணத்துல கிளம்புறது உண்டா இல்லையா இந்த வித்வானுக்கு அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது என்னன்னா ஒரு கிரமத்துல வந்துட்டு, ஒரு கிரமத்துல வர்ற சமயத்துல அந்த கிரமமானது மாறக்கூடாது நினைக்கும். ஒரு கிரமத்துல வந்துட்டு அந்த கிரமத்துல தான் சொல்லணும். இது சாஸ்திரக்காரருடைய பத்ததி. அப்படி இருக்கச்சு சூத்திரக்காரரும் இதை மாத்திட்டாரு. இதனால அந்த தாரை போயிட்டே இருக்கு, தாரை போயிடுறது. சபையெல்லாம் அடையவங்களாம் விஷயம் சொல்லிட்டு இருப்போம். சபையில நம்ம விஷயம் சொல்லிட்டு இருக்கச்சு நாங்க எதை சொல்றோமோ அதை சொல்ல விடாம வேற எதையோ ஒண்ணுத்த சம்பந்தப்படுத்தி ஏதாவது கேள்வி கேட்டாலும் வச்சுக்கோங்க, அந்த தாரை போயிடும். நாங்க ஒரு கிரமமா சொல்லிட்டு இருக்கிறது போயிடும். எதை சொல்ல வந்தோமோ அது போயிட்டு எதிரியோ விசாரம் போயிடும். சபையில நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போயிடுத்துன்னா சொல்றவாளுக்கும் உற்சாகம் போயிடும், சுத்தூர கேட்கறவாளுக்கும் உற்சாகம் போயிடும். உற்சாகம் போயிடுத்துனாக்கா ஒழுங்கா வராது விஷயம். கடைசியில கெட்ட பேர் தான் வரும், ஒண்ணுமே சொல்லையுவன் அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு கிரமமா போகணும் அடக்கா. அத அந்த கிரமத்தை சூத்திரக்காரர் கடைபிடிச்சுன்னு வந்த நாலு அதிகரணத்துல. ஆனால் அஞ்சாவது அதிகரணத்துல சொல்ல வேண்டியது ஆறாவது அதிகரணத்திலையும், ஆறாவது அதிகரணத்துல சொல்ல வேண்டியது அஞ்சாவது அதிகரணத்திலையும் சாதிக்கிறாரு. இப்படி சாதிக்க வேண்டியது தேவையில்லைன்னு தோன்றது. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி சாதிச்சார் சூத்திரக்காரர்? சூத்திரக்காரர் திருவுள்ளம் என்ன அப்படின்னுட்டு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்ற, நீ சொல்றது ரொம்ப சரிதான். இந்த வாக்கிய கிரமத்துல பார்த்தோம்னாக்கா இந்த பரசம்பத்தி அதிகரணம்ன்றது கடைசியில தான் வந்திருக்கணும். கடைசியில அதாவது நாலாவது அதிகரணத்துல வந்திருக்கணும், அஞ்சாவது அதிகரணத்துல. நீ சொல்றது இந்த வாக்கிய கிரமத்தை பார்த்தா அப்படிதான் வந்திருக்கணும். ஆனால் அது இப்ப வரல, அது மாறுடுத்து. அதுக்கு காரணம் நீ கேக்குற, அந்த காரணத்தையும் சொல்றோம். பொதுவா சங்கதின்றது எப்படி இருக்கணும்னாக்கா சுவாரஸ்யமா இருக்கக்கூடியதுதான் சங்கதியா இருக்கும். சுவாரஸ்யம் இல்லாதது சங்கதியாவே இருக்காது. தொடர்புன்றது ஒரே மாதிரிதான் இருக்கணும். அதெல்லாம் சரிதான், கேட்டது கூற பற்றி கேட்டதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சொல்ற தொடர்பானது வரிசையா இருக்கிறது அழகுதான், ஆனால் அந்த அழகு ஒண்டி போறாது. ஏன் அப்படின்னாக்கா சுவாரஸ்யம் கெட்டு போயிடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சுவாரஸ்யத்துக்கு அனுகுணமா சொல்லணுமே தவிர்த்து சுவாரஸ்யத்தை விட்டுட்டும் மாத்தக்கூடாது. சுவாரஸ்யத்தை விட்டுட்டும் மாத்தவே கூடாது.
சுவாரஸ்யம் என்னவோ அந்த சுவாரஸ்யம் என்னவோதான் போகணும். இங்க என்ன சுவாரஸ்யம், இங்க என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ பரசம்பத்தி அதிகரணம் இது. பரசம்பத்தி அதிகரணத்துல என்ன சொல்லணும், இந்த ஜீவனானவன் பரமாத்மா கிட்ட சேர்றானே அது உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன கேள்வி வருதுன்னாக்க, முதல்ல இப்ப சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த கேள்வியே அப்புறம் நம் அந்த சொன்ன சமான சாஸ்திரத்து பக்கமாதுன்னுட்டு அதுல வர்றது விபரீதமா போயிடும். ஏன்னாக்க இதை விசாரம் பண்ணிட்டு அதை விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம், எதை நம்ம விசாரம் பண்றோமோ அந்த சுவாரஸ்யம் இப்ப கெட்டு போயிடுது. என்ன கெட்டு போயிடுதுன்னு பாருங்க, ஒத்த வந்து இதை சொல்லிட்டு இருக்கான் பரசம்பத்தி அது இருக்கட்டும்னு கேட்டான். அந்த பரசம்பத்தியே இப்ப போயிடுத்து, அவன் சொன்னதே போயிடுத்து, இப்போ அவன் சொன்னதே போயிடுத்து. என்ன போயிடுத்து அப்படின்னா, ஜீவன் அவனுக்கு பர பிரம்மத்துக்கு பூத சூக்ஷ்மங்களை சேர்த்துண்டு இந்த பிரம்மத்தோட சேர்ந்துட்டான் அப்படின்னு இந்த அதிகாரத்துல சொல்ல போறோம். அதை முதல்ல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு இவனுக்கு இது உண்டா இல்லையா, இவனுக்கு கதி உண்டா இல்லையா, இவனுக்கும் அவனுக்கும் ஒன்னா இருக்குதா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா தேவையில்லையே, சொல்லியாச்சு, இப்பயே சொல்லியாச்சு, இந்த அதிகாரத்திலேயே சொல்லிட்ட முடியோ, இந்த அதிகாரத்திலேயே சொல்லிட்டதுனால அதுவே இதுவா போயிடுச்சு, சித்தமா போயிடுச்சு. அது சித்தமா போயிட்டப்போ திருப்பி இதை சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன, இந்த அதிக பரசம்பத்த அதிகரணத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டோம், ஜீவனுக்கு உத்கிராந்தியானது உண்டு அப்படின்னு சித்திச்சு கொடுத்தே. ஆறாவது அதிகரணமான பரசம்பத்த அதிகரணம் அந்த அதிகரணத்துல எதை சொல்லணுமோ அத அஞ்சாவது அதிகரணத்திலேயே நான் சொல்லிட்டேன். அப்படியான உடனே கேள்வி வந்துடும், அப்படின்னா இந்த அஞ்சாவது அதிகரணம் கேள்வியோ அது எதுக்கு, அது எதுக்குன்னு கேள்வி வரும் அப்புறம். காரணம் பிரம்மத்தோட சேர்றதுன்றது இங்கேயே சொல்லியாச்சு, இங்கேயே சொல்லிட்ட உடனே திரும்ப அவனுக்கு வந்து கதி உண்டா, அப்ரமத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒரே மாதிரியா அப்படின்னா கேள்வியே வராது. எனக்கு இங்கே சித்திச்சு கொடுத்தேன், அதனால சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லணும். நமக்கு சுவாரஸ்யம் தான் முக்கியம் சங்கதி. ஏன்னா முதலே சித்திச்சு கொடுத்தோம்னாக்க சித்திச்ச விஷயத்தை போய் திரும்ப திரும்ப சொல்றதுல என்ன பிரமேயம் இருக்கு. அதனால இது தப்பான விஷயம். ஒரு கிரமம் சொல்ற பாஷைய சூத்திரக்காரர், சூத்திரக்காரத்தில் உள்ள ஒரு கிரமத்தை சொல்றதுக்கோ தான் வந்திருக்கு. அந்த கிரமம் என்னவோ அதுதான் ஒத்துக்கணும். அதனால முதல்ல இவனுக்கு இந்த பரதேசியோடு சேர்ந்துடுறான் இவன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது விரோதமா போயிடும். விரோதம் என்னன்னா யுக்திமத்தா இல்லாம ஆயிடும். ஏன்னா இந்த அஞ்சாவது விகிரணத்திலேயே தெரிஞ்சு விட்டோம், இவன் பொது சூஷ்மங்களோடு எம்பெருமானுடன் சேருகிறான். கடம்பத்துக்கு முன்னாடி அவன் சேரணும், அவன் கடம்பத்துக்கு முன்னாடி அவன் சேர்றான். அப்ப சேரும் பொழுது அவனுக்கு கதி உண்டு உத்கிராந்தி உண்டுன்னு சித்திச்சு விட்டு. இதனால அப்படி சித்திச்சு விட்ட உடனே அதன் பிறகு இவனுக்கு வந்து உத்கிராந்தி வித்வானுக்கும் அவித்வானுக்கும் ஒரே மாதிரியா, ஆனா வித்வானுக்கு கிடையாதா அப்படின்னு விசாரம் பண்ணாக்க, ஏற்கனவே சித்திச்ச விஷயத்தை திருப்பி விசாரம் பண்ணாக்க என்ன பிரயோஜனம், அதனால அது சரிப்பட்டு வராது. அதனாலதான் சூத்திரக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இந்த மாதிரியாக சரிச்சுட்டார்.
முதல்ல பிரம்மத்துக்கு அப்ரமத்துக்கும் ரெண்டு பேருக்கும் சமானமான கதி இருக்கு, சமானமான கதி இருக்கு. அது சொல்லிட்ட உடனே அதன் பிறகு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் இவன் வந்து சேரணும். அது சேருகிறது உண்டா இல்லையா, எப்படி சேர்றான், எதை சேர்றான், அந்த எதுக்கோதரம் சேர்றான், அந்த சேர்க்கைன்றது என்னது அப்படின்றது ஒன்று வரும் இல்லையோ, அதுக்கோசம் இது வருது இப்போ. அந்த சொன்னாக்கா அந்த சங்கதியானது சரியா அமைஞ்சிடுச்சு, சுவாரஸ்யமான சங்கதியா அமைஞ்சிடுச்சு. சொல்றபட்சி சொல்ற மாதிரி சொன்னாக்கா அப்ப சங்கதி சரியா வரல. இது எப்படின்னாக்கா ஒருத்த என்ன பண்றான், திடீர் காத்தால ஏந்துக்கிறான், காவேரி தீர்த்தாமட போனான், போனவன் வழியில நாவீதனை பார்க்கிறான், பார்த்துட்டு க்ஷவரம் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கும் தீர்த்தா மட்டும் வரான், எதிர அப்ப ஜோசிக்காரன் வரான். அவனை பார்த்துட்டு இவன் கேட்டான், இன்னைக்கு நாள் நல்லா இருக்க நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டான். இதை வந்து நரசிம்மராஜர் சுவாமி ஸ்ரீகாரியமானந்தர் ஆசிரமத்துல அந்த சுவாமிக்கு உதாரணமா சொல்லுவார். ஏன்னா உன்னை சித்திச்சுட்ட உடனே காரியம் ஆயிடுச்சு, அதன் பிறகு ஒரு விசாரம் வந்து வந்துச்சுக்கோங்களேன், அது வியர்த்தமாகத்தானே இருக்கும், அது வியர்த்தமானது. அந்த மாதிரி விஷயம் நமக்கு தேவையில்லையே, அது நமக்கு தேவையே இல்லை, அது யாருமே விரும்ப மாட்டார். ஏன்னா ஏற்கனவே சித்திச்சுட்டு சித்திச்ச வழியை திருப்பி விசாரம் என்னன்னாக்கா அந்த சங்கதியானது அஸ்வரசமா இருக்கும், சுவாரஸ்யமா வைக்கவே இருக்காது. இது ஒண்ணு சொல்லணும், இதுதான் சுவாரஸ்யம். இந்த மாதிரி முதல்ல சித்திச்சுடுத்து அப்புறம் திருப்பி அதை விசாரம் பண்ணா அத அர்த்தம். அதனால ஒரு விஷயம் இது. அதே நம்ம கிரம பிரகாரம் பார்த்தோம்னாக்கா முதல்ல பிரம்மவித்துக்கு அப்ரமவித்துக்கு ரெண்டு பேருக்குமே உத்ராந்து சமானமா இல்லையா விசாரம் பண்ணிட்டோம்னாக்கா சமானமா ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கு முதல்ல இருக்கணும் பூதாதிகரணம், அந்த பூதங்களோட இவன் சேர்ந்துட்டான் சொல்லிட்டோம். ஆனால் கலம்பரானா இல்லையான்னு சொல்லல, அது கலம்பருதுன்றதுக்கு முன்னாடி பகவானோட சேர்ந்து இருக்கணும் பரசம்பத்தி. அதுக்கு நடுவுல இவன் சேர்ந்துட்டான் ஆனால் கலம்பரானா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணணும். அதை விசாரம் பண்ணிட்டாக்க எல்லாம் சரியா போயிடுச்சு. அதன் பிறகுதான் இவனுக்கு கிளம்ப போறான், கிளம்புறதுக்கு முன்னாடி பரமாத்மா கிட்ட போய் இவன் விசிராந்தி பண்ணிக்கிறான், களைப்பை போக்கிக்கிறான், களைப்பா இருக்கிறான், இழைப்பா இருக்கிறான், ஓய்வு எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் அந்த சேர்ந்த இந்த அதிகரணத்துல சொல்லணும் ஆராதிகம். சரி, இப்ப ஜீவன் ஒரு பிரம்ம வித்து இன்னொரு அப்ரம்ம வித்து, இவா ரெண்டு பேருமே இந்த பரமாத்மா கிட்ட சேர்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். அவ சேர்ற சமயத்துல ரெண்டு பேருக்கும் ஹார்த்த யோகம், ஹார்த்தம்னாக்க அந்தர்யாமி, அந்தர்யாமியோட சேர்ந்து இருக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் இருக்கு. பிரம்மவித்து அப்ரமவித்து ரெண்டு பேருமே பரமாத்மா கிட்ட சேர்ந்து இருக்கான்றதுல விபரதிபத்தியே இல்லை, சேர்ந்துதான் இருக்கார், அதை ஒத்துக்கணும். ஆனா அது துல்லியமா இருக்கு, சமமா இருந்தா கூட அந்த இது இருக்கு பாருங்க, நாடி பிரவேசம், நாடி பிரவேசம் எப்படி இருக்கும், நாடி பிரவேசம் மாத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறிதான் இருக்கும், ஏன்னா ஒரே மாதிரி இருக்காது நாடி பிரவேசம். அப்ரமத்துக்களையே கூட எத்தனையோ நூறு நாடிகள், அந்த நூறு நாடிகள்ல ஆனால் சொல்லுவேன் 72 லட்சம் நாடி இருக்குதுன்னு சூக்ஷமாக, இவைகள்ல எந்த நாடி வழியா யார் போவான்னு யாருக்குமே தெரியாது, பரமாத்மாவுக்கு தான் தெரியும். அவன் போகச்சே அந்த பரமாத்மா வழியை காமிச்சு விடுவான், அதுல போய் சேருவான் அப்படின்னு சொல்றோம். அதனால இத்தனை நாடுகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடுகள்ல போற அப்ரம்ம வித்துக்களே அப்படி இருக்குச்ச, பிரம்ம வித்துன்றவன் அவன் தனியா ஒரு வழிய போறான், அவனுக்கு மூணு தனி நாடு வழியா போறதுன்னு சொல்ல போறோம். இப்ப இதனால என்ன எடுத்து ஒருத்தருக்கான் அவன் எந்த வழியில போறான் அப்படின்னா கேள்வி வருது,
அதெல்லாம் சொல்லணும். அழகான உதாரணம் ஒன்று காமிக்கிறார் குமார வரதரிசி. நாம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், பொதுவாக கோயில்னு அவர் சொல்லலை, பொதுவாக சொல்ற கோயிலுக்கு போயிட்டு அந்த ராஜகோபுரம் வழியாக தான் போயிட்டு பெருமாள் சிலைக்கு போனோம். எல்லாரும் உள்ளே போயிட்டு சேவிச்சுட்டோம் பெருமாள், சேவிச்சுட்டு நம்ம வெளில வரைச்சே அதே ராஜகோபுரம் வழியாக தான் வருவோம். அத்தனை பேரும் ஒன்றா வந்தால் கூட ஒருத்தர் ஆனந்தத்துக்கு போவார், இன்னொருத்தர் அகோர வண்ணத்துக்கு போவார், இன்னொருத்தர் தேசிய நந்தி போகிறார், இன்னொருத்தர் பிரகார வண்ணத்துக்கு போகிறார், இன்னும் அவாவா ஆத்துக்கு அவாவா போகிறார். இப்போ என்ன அது வழி ஒன்று தான், வெளியில் வர்ற வழி, வெளியில் வர வழியும் ஒன்றா இருந்தால் கூட அவன் போய் சேர்ற இடம் இருக்கும் இல்லையோ அது வேற மாதிரி வேற வேற இடம் இருக்கு. இது ஒன்று, போய் சேர்ற இடம் வேற இடம், போகிற வழியும் வேற வேற வழி, வேற வேற வழியில தான் வேற வேற இடத்துக்கு போய் சேர்றார். வெளியில வரச்சமத்திரம் ஒரே வழி, அதன் பிறகு ஒரே வழியில வெளில வந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகச்ச ஒருத்தன் சன்னிவீதிக்கு போறான், இன்னொருத்தன் வடாண்ட மாடு வீதிக்கு போறான், இன்னொருத்தன் தெனட மாடு வீதி, இன்னொருத்தன் ஆனகட்டு வீதி, இன்னொருத்தன் ஸ்ரீரங்கராஜ வீதி, இன்னொருத்தன் எங்களை மாதிரி கும்பல் வரதராஜர் கார்டன், நாங்கள் சுதர்சன நகர் பேர் எங்களுக்கு, அங்கே போறோம். வரதராஜா கார்டன் எங்காத்துக்கு அது அடுத்த முன்னாடியிலேருந்து வந்து போயிடுது, அதுக்கப்புறம் சுதர்சன நகர் ஆரம்பம், அடுத்த தெரு எங்கள் தெரு அடுத்த தெரு சுதர்சன நகர், அதில் தான் ஏபிஎம் சுவாமி வீடு வாங்கியிருக்கார் முகந்தகிரி. அதனால எங்களுக்கு தான் அப்படி போடுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியாக போகிறோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து எல்லாரும் இவா என்ன கிரமத்தில் வந்தா முதல்ல வாக்கு மனசு பிராணன் அத்தியக்ஷன் அதன் பிறகு பூதங்கள் இவையெல்லாம் சேர்ந்துட்டு ரெண்டு பேருமே பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து ரெண்டு பேருமே இவைகளோடு சேர்ந்தவர்களாக பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடுறார். அதன் பிறகு இந்த உடம்பு விட்டு கிளம்புறார். இது வரையந்தும் ரெண்டு பேருக்கும் ஒன்னாச்சு. அதன் பிறகு அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடிக்க போறா பாருங்க, இவன் அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போறான், இன்னொருத்தன் என்ன பண்றான் தூம மார்க்கம் பித்ரியானம் அதுல போறான், இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ரெண்டு மார்க்கமும் இல்லை நரகலோகத்துக்கு அவன் போயிடுறான் கீழே. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியை பெருமாள் சிருஷ்டிச்சுடுறாரு. அது காரணம் என்ன, அவாவா பண்ற காரியம். ஒரு பிரம்மன்லாம் பிரம்மத்துக்கள் பிரபன்னால் அதனால நமக்கெல்லாம் என்ன வருது அப்படின்னாக்கா மோட்சம் வரும். அதுக்கோசரம் அர்த்தராதி மார்க்கத்தில் நாம போவோம், அதை நமக்கு கல்பிக்கிறார் பெருமாள். அதே கர்மட்டாளா இருக்கிற வாழ்க்கு சொர்க்கத்துக்கோசரம் அதுக்கு அவ ஏற்பாடு பண்ற பெருமாள் அந்த வழியை காமிக்கிறார். அதுக்கு பேர் பித்ரியானம் தூம மார்க்கம் அப்படின்னு அது சொல்ற அவ அந்த கிரமத்துல அவ போறார். இன்னும் சில பேர் சொர்க்கலோகத்துக்கும் போக மாட்டார், அந்த மாதிரி மோட்சத்துக்கும் போக மாட்டார். ஜாயந்தே மிரியந்தே அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் மூணாம் அத்தியாயத்துல முதல் பாகத்துல முதல் அதிகரணத்திலே அதெல்லாம் வந்திருக்கு. அதனால புறக்கணும். இதை நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை கொசுக்கள் எத்தனை ஈக்கள் எறும்புகள் சின்ன சின்ன கிருமிகள் இவைகள்லாம் இன்னைக்கு பிறகுறது இன்னைக்கு போயிடுறது நாளைக்கு போயிடுறது அவ்வளவுதான், திருப்பி 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 இங்கேயே சுற்றி வந்துருக்கும். அதனாலதான் சுவாமி தேசிகன் தத்துவம் தாக்கலாபத்துல நித்திய சூரியர்கள் இருக்கா, முக்தாள் இருக்கா, பத்தாள் இருக்கா, நித்திய சம்சாரிகளும் இருக்கான்ற அவன் ஒத்து போடாமேன்ற. ஏன்னா சில பேருக்கு அந்த மாதிரியே கதியா போயிடும். நாளைக்கு தேவப்பிரமாண உற்சவம் ஆரம்பம், நாளைக்கு கொடியேறது பெருமாள் இழந்துடுற, எத்தனை பேர் காஞ்சியன் வழியா போறா, அத்தனை பேரும் பெருமாள் சேவிக்க போறா, வெளியூர்ல இருந்து வர பிராமணால் அதிகமா வருவா, பாகவதால் அதிகமா வருவா, இத்தனால் வரா ஏதோ. ஆனால் பஸ்ல போறவங்க கூட சரி, இந்த உற்சவம் சொல்லிட்டு வீதியில வந்து சுவாமி வந்துருச்சு பாரு நமக்கு டைம் ஆயிடுது டைம் ஆயிடுது அப்படின்னு தான் சண்டை போட்டு போறார். ஏன்னா அவளுக்கு முக்கியம் பெருமாள் சேவைலாம் கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் தோன்றதானா மிச்ச சம்சாரிகள் எப்பொழுதும் இந்த இதுலேயே ஆழ்வார் சொல்வார், பெண்டிரால் சுகங்கொலைப்பான் பெரிய ஏதோ ஒரு உடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நின்று தந்துடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி கொண்டு உண்ட முதம் முன்னா துரும்பரு சோறு கக்குமாரே திருமாவளையில் தயக்கிறார். அல்ப விஷயங்களையே போயின்னு இருக்கு புத்தி அவள்கள்லாம், நமக்கும் போறது நாம சத்திய தியாகம் பண்ணி நம்ம ஜெயிச்சுடுவோம். ஆனா அவள்லாம் அல்பமான விஷயங்கள்ல மாற்றின்ட்டு
இந்த உடம்ப பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்க, உடம்ப பத்தியே சிந்தனை பண்றவாளால எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? அவள் சொக்கம் கூட வராது, அது கூட வராது. பகவத்கீதையில பெருமாள் கேட்கிறான் அர்ஜுன, வந்து எதுக்கோசரம் நீ வந்து சொர்க்காதிகளுக்கெல்லாம் கூட மார்க்கத்தை வேதம் ஏன் காமிக்கிறது? சொர்க்கத்துக்கு சாதனம் இப்பதான் வேதம் என்ன பண்ணணும்? மோட்சத்தை மட்டும் தானே சொல்லணும். நமக்கு இதைசியா தானே இருக்குது சொல்ற, இதைசி சாஸ்திரம் சொல்றார், பாஷகாரன் சேர்க்கிறார், மாதா பித்ரு சாஸ்திரே யோபி வஸ்திரதரம் சாஸ்திரம். நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கு, அத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை தாயார் தோப்புனா நமக்கு வந்திருப்பார், சகஸ்திரன்றது உபலட்சணம், எத்தனையோ ஜென்மாக்கள் எத்தனையோ தாயார் தோப்புனார்கள், இவன் எல்லாருமே நமக்கு நல்லது தான் நினைப்பார். தாயார் தோப்புனா தன் குழந்தைகளுக்கு கெடுதல் நினைக்கிறதா உலகத்துல கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கோ. நாம சில சமயத்துல நமக்கு அப்பா அவங்க கெடுதல் பண்ணுவேன், அம்மா கெடுதல் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம், அந்த மாதிரி என்னமே அவளுக்கு வராது, பண்ண மாட்டார். அதனால தாயார் தோப்புனா அவ்வளவு வத்தலதனமா இருப்பாளே தவிர்த்து, அவளை காட்டிலும் சாஸ்திரமானது நமக்கு வாத்சல்யத்தோடு கொள்ளுது. இத பாஷ்யகாரர் சொல்ற, அப்ப அவ்வளவு வாத்சல்யத்தோடு இருக்கிற சாஸ்திரம் என்ன பண்ணணும்? மோட்சத்துக்கு கொண்டே வழி சொல்லிட்டு போடாமே எதுக்கோசரம் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது? சொர்க்கத்துக்கு இது, அது மாதிரி பசு வேணுமா, கால்நடை வேணுமா அதுக்கு வழி, ஐஸ்வர்யம் வேணும்னா அதுக்கு, குழந்தை வேணும்னா அதுக்கு, பூமி வேணும்னா அதுக்கு, எத்தனை இப்ப பலன்கள், எத்தனை அதுக்கு சாதனங்கள், உபாயங்கள் எவ்வளவு சொல்றிருக்கு. அப்ப கேள்வி வருது, ஏன் இதெல்லாம் சொல்லணும்? மோட்சத்துக்கு நேர வழியை சொல்லிட்டு போடாம அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பெருமாள் பதில் சொல்றாரு, இந்த மாதிரி வாஸ்தவம்தான், அதையே சொல்லிட்டு போலாம், ஆனால் எல்லாருக்குமே எல்லாத்தையும் பிடிக்குமா? எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஏன்னா நேற்று சொன்னோம், லோகோஹி பின்னர்ச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி, ஒவ்வொரு ஆசை, அந்த ஆசையை தான் அவன் எல்லாரும் போவா. அப்படி போற சமயத்துல நாம கணக்கு மோஷந்தான் வழி, மோட்சத்துக்கு இந்த பக்தியோ சரணாகதியோ இதான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. சொர்க்கம்லாம் வானாங்கன்னு சொல்லிட்டாக்க அவனுக்கு இஷ்டம் இல்லாத என்ன பண்ணுவான்? இதுவும் வானா அதுவும் வானா சுத்திர தேவதைகள் ஆசைப்பட்டுன்னு போயிடுவான். அந்த மாதிரி நீச்சமா போகக்கூடாது. அட ஒருகால் சொர்க்கத்துல முதல்ல போகட்டவே, அதுக்கு யாகம் பண்ணிட்டோம், சொர்க்கத்தை அனுபவிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் ஒழியும் நம்ம சொர்க்கத்தை அனுபவிச்சோம், நமக்கு இதுவா இருக்குது, இதெல்லாம் வேண்டியதில்லை. முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கான், ஏதோ வைதிக பிரவருத்தி, அந்த வைதிக பிரவருத்தியில எதுக்கு சொர்க்காதி சாதனமாக இவைகள் எல்லாம் அத மாதிரி அனுப்பிச்சுதான் போட்டமே. மோக்ஷார்த்தியா இல்லாட்டா கூட இந்த மாதிரி ஐக ஆமுஷ்மிக பதார்த்தியா இருந்துட்டு போட்டமே, அப்படி இருந்தாவது கொஞ்சம் வேத வாழ்க்கத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிட்டமே, படிப்படியா இவன் மேல வரட்டவன் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த கிரமங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ருசி இருக்கும். அதனால எல்லாருமே பெருமாளையே சேவிச்சிருப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம அதை நான் பிரத்யட்சமா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் அதிகம் சார் அவர் சொல்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்தா மாதிரி ஞாபகம், இப்ப ஆறு பேரோ எட்டு பேரோன்னு தெரியாது எனக்கு, எத்தனை பேர் வந்தாலும் அறிய கவலை இல்லை, எனக்கு ஒரு ஆபத்து வருது என சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த கிரந்தத்தினுடைய மேன்மை, அடியோனுடைய மேன்மை இல்லை, கிரந்தத்தினுடைய மேன்மை இருக்கு, அந்த மேன்மையை தெரிஞ்சுக்கலாமே. ஆனா எல்லாருக்கும் ருச்சி வராது இல்லையா? அவளுக்கு எப்படி காலதேச வர்த்தமானங்கள்லாம் எப்படி இருக்குமோ தெரியாது, அல்லது அதுக்கப்புறம் அவ கேட்கலாம் இதுவானாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவா சொல்ல வரையாது, அடியேன்னு சொல்ல அடியன சார் அப்படின்னு சொல்றதுக்கு வரல, ஏன்னா வேற எதையாவது சொல்லி யாருக்கு அப்படி வரப்படக்கூடாது, அடியேன்னு சொல்லிட்டா தப்பு இல்லையா? அதனாலதான் எத்தனையோ ஆச்சாரியாள் மகான்கள் எவ்வளவு சிரமப்பட்டு பாடம் சொல்ற, இவ்வளவு காலக்ஷேபம் சொல்ற, அத்தனையும் நாம பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் அத்தனையும் எல்லாரும் ரசிக்கிறாளா அப்படின்னு கேட்டா இல்லையே, சில பேர் இதுல வரா, சில பேர் அதுல போறா, இந்த மாதிரிதான் இருக்கு. அதனால இந்த ஒரு கிரம எல்லாத்துக்கும் அப்படிதான், மோட்சத்துக்கும் அப்படிதான். அதனால அது அங்க குமார வளர்த்தேசிக்கு இந்த அதிகரணத்துல இது போடுற, வித்யானது
தன்னுடைய பலத்தை கொடுக்கும், கர்மாவானது தன்னுடைய பலத்தை கொடுக்கும். எப்படி போகணுமா அப்படின்னா கேள்வி கேட்டுக்கிறார். நாளைக்கு சொல்லிச்சா விஜ்ஞாபிக்கிறேன். அதனால இந்த ஜீவன் அவன் பிரம்மயுத்தா இருக்கலாம் ஒருத்தன், இன்னொருத்தன் அப்ரமயுத்தா இருக்கலாம். அவளுக்கு இந்த பூத சூக்ஷ்மம் கிடைச்சிடும், சூக்ம சரீரம். அந்த சூக்ம சரீரத்தோட அவன் கிளம்பி இந்த உடம்புலேருந்து வெளிப்படுவான். அந்த வெளிப்படுறதுக்கு முன்னாடி பரமாத்மாவோட அவன் சேர்கிறான், பரமாத்மாவோட அவன் சேர்ந்துடுறான். அந்த பரமாத்மாவோட சேர்ற பர்யந்தம் ரெண்டு பேருக்கும் ஒன்னாத்தான் இருக்கு. அதிலிருந்து கிளம்பச்சேதான் மார்க்கம் வேறையா போயிடுறது, வேற வேற மார்க்கம். அது மோட்சார்த்தி மோட்ச மார்க்கத்துல போறான், அதே சொர்க்கார்த்தி அவனுடைய இதில் போறான். அதே இப்ப சொன்ன பாருங்கோ நித்திய சம்சாரி, அந்த நித்திய சம்சாரின்றவன் அவன் திருப்பி திருப்பி வெளியே ஒன்று இருக்கான். அதுக்குதான் திருமாலையில தொண்டர்படியாளர் பாசுரத்தில் நித்தியாமிச்சேன். அதனால எல்லாருக்கும் ஒரே பலன் பலன்ல இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால மோட்ச விஷயத்துல எல்லாருக்கும் இச்சை இருக்கும் அண்ணா, அது வராது. அதனால இப்படிதான் சொல்லிட்டு போகணும். ஆகவே இந்த நாடி பேதம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு அடி அடிக்கிறார். என்னன்னா இந்த மோக்ஷார்த்தி இருக்கானே அவனுக்கு ஒண்டிதான் சொல்லணும்னா நாடி நோட்டானே நாடி, மீதி எல்லாருக்கும் என்ன அப்படின்னாக்கா எத்தனையோ நாடிகள் இருக்கு, எந்த நாடிகளில் போவாலும் தெரியாது. இவனுக்கு மொத்தம் நியமம் சொல்ல போறோம், எட்டாவது இடத்துல அதை சொல்ல போறோம். அதனால நியமம் இருக்கு, மூர்த்தன் நாடு வழியாக தான் இவன் போவான். இந்த முக்தன் இந்த உடம்புலேருந்து பிரம்மவித்து மீதி எல்லாருக்குமே எத்தனையோ நாடிகள், அதுல எந்த நாடியில போவானும் தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல மார்க்க பேதம் மாத்திரம் உண்டு. பகவான் கிட்ட விசிராந்தி பண்ணிக்கிறது களைப்பாடுறதுன்றது அதுல ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கா, சமமா இருக்காது. இந்த விசிராந்தி பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப விசித்திரமானது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கதி கிடைக்கிறது இல்லை இல்லையா. கிளம்புறதுன்றது இந்த பிராணன் போறதுன்றது இருக்கிறதே எவ்வளவு கஷ்டம். சில பேர் ஒரு க்ஷணம்தான், நான் எவ்வளவோ ஏன் பார்த்துருக்கேன், ஐயாவுக்கு சுவாமி வயசா எடுத்து 93 தடவை நட்சத்திரம், அதனால அவருக்கு திருமையின முடியல, வயசாயிருந்தாலும் திருமையின முடியல, வேற ஒன்றும் இல்லை, படுத்த படுக்கையெல்லாம் இல்லை, எந்த கஷ்டமும் கிடையாது, எதுவும் இல்லை. திருமால் ஆராதனை முன்னர் நடைபெற்ற சுவாமி வைஷ்ணதேவம் முன்னர் தீர்த்தம் கொடுத்தார், வாங்கிட்டார், அம்சைஞ்சார். அதான் எப்படி அம்சைஞ்சார் சுவாமி, பரிசேஜனம் பண்ணிட்டு பிராணாவதி ஆச்சு. பிராணாவதி ஆகிட்டு ஒருவா தீர்த்தம் வாயில குத்திட்டு அதை முழுங்கினார். அடுத்த க்ஷணம் அப்படியே சாஞ்சிட்டார் சுவாமி. எப்பேற்பட்ட இது அது, அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம், இதெல்லாம் சுவாமி கிளச்சது. அது இன்னும் சில ஆண்டுகளை பார்த்துருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசி காலத்துல நிக்க முடியாம உட்கார முடியாம எந்த காரியமும் பண்ண முடியாம அதுவும் கஷ்டப்பட்டு நிறைய பேரை பார்த்துட்டோம். அதனால அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு விசிராந்தி ஸ்தானம்லாம் வேணும். அதனால பரமாத்மா கிட்ட போய் எதுவும் பெருமாள் என்ன பண்ணுவேறான், தன்னுடைய பக்தா ரொம்ப படுத்து வேறோம். அப்படியே வெண்ணைய கடைகிறா போறங்கோ, தயிர்ல வெண்ணைய கடைவா. அவ கடையத்து எப்படி அந்த மத்து போட்டு கடைகிற சமயத்து எப்படி ஆகும், அது எவ்வளவு சிரமமா இருக்கும். அத மாதிரி பெருமாளுடைய கடைஞ்சி கடைஞ்சி எடுப்பேறோம், துடிச்சு துடிச்சு அவன் போனோம். அந்த அந்த துடிப்பு இருக்கு பாருங்க கஷ்டம், அந்த கஷ்டம்லாம் போய் அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எம்பெருமான் கிட்ட விசிராந்தி பண்ணிக்கிச்சே எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நீங்க சுகப்பட்டுட்டு போயிட்டு விசிராந்தி பண்ணிக்கிச்சு அந்த ஆனந்தம் தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு அந்த விசிராந்தி பெருமானிட்ட போய் பண்ணான ஒரு குழந்தை அழுதுண்டே இருக்கிறது, என்னென்னவோ அல்லாடுறது. அந்த சமயத்தில் கடைசியில் அவ தாயா இருந்து அந்த குழந்தைய மடியில போட்டுட்டு அணைச்சு சென்று தட்டி தட்டி கொடுத்தான்னாக்கா எவ்வளவு சுகப்படும் அந்த குழந்தை. அந்த மாதிரியாக இவன் களைப்பாடுறான் பெருமாள் கிட்ட போய், அந்த களைப்பாடுறதுன்றது எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால அந்த விஷயத்துல
இந்த முமுக்ஷுவுக்கு அத மாதிரி அப்ரமேயத்துக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருக்கான், அதன் பிறகு மோட்சம் போறதுன்றது இவன் போறான், இவா இந்த வழியில போறான். ஆகவே இங்க என்ன கிரமம் இந்த அதிகரணத்துல சொல்ல போறது அப்படின்னாக்கா, பரசம்பத்தி சொல்லணும். அதை முதல்லயே சொல்லியிருந்தாக்கா, அஞ்சாவது அதிகரணத்திலேயே சொல்லியிருந்தாக்கா, ஆசக்தி பக்ரமாதிகரணத்தினுடைய சுவாரஸ்யம் கெட்டு போயிருக்கும். அதனால ஆசக்தி பக்ரமாதிகரணத்துல பிரம்மத்துக்கும் உத்கிராந்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உத்கிராந்தியானது பரசம்பத்தி பரமாத்மாவை அடைஞ்சி விசிராந்தி பண்ணிட்டு அதன் பிறகு கிளம்பணும் மூர்தன்ய நாடி வழியா அப்படின்னு சொன்னாக்கா அது கிரமம் அழகா இருக்கு. இல்லாத போனா அந்த கிரமம் போயிடும். அதுக்கோசரம் தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த சூத்திரகாரர் என்ன பண்ணாருன்னா, இந்த அதிகரணத்தை இப்படி அனுகிரகிக்கிறார். அஞ்சாவது அதிகரணத்தை ஆசக்தி பக்கம் அதிகரணமாகவும், ஆறாவது அதிகரணத்தை பரசம்பத்து அதிகரணமாகவும் அனுகிரகிச்சார். இதுல வேத வாக்கியத்துக்கு விரோதம் பண்ணல. வாங் மனசு சம்பத்தி மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜப்பரஸ்யம் தேவதாயம், அது கிரமமா தான் இருக்கு. நடுவுல பிரம்மத்துக்கு கதி உண்டா இல்லையா, உத்ராந்தி உண்டா இல்லையான்னு மட்டும் ஒரு விசாரம் பண்ணிட்டார். அதை விசாரம் பண்ணிட்டு சேர்த்துட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இந்த சுவாரஸ்யம் வரணும். அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணத்தை இங்க சாய்ச்சார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அனுகுறிக்கும். இப்ப ஸ்லோகம் சேர்க்கலாம். ஜீவோத்கிராந்தி காலே விதுஷிதி கடதே தத்பதி க்ஷேபபங்கோ பூதோத்கிராந்தேஸ்து பச்சாத் ததுபநிபதனே சங்கதி ஸ்யாத் கதஞ்சித் தஸ்மாத் சாதாரணோபி க்ஷயமுபரிததஹ ஸ்தாப்யதே ஹார்தயோகஹ துல்யேப்யஸ்மின் ந துல்யாஹ சரணி முகதயா பிராப்திய பேதேன நாட்யஹ. ஜீவோத்கிராந்தி உக்திகாலே, ஜீவனுடைய உத்கிராந்தி அதை சொல்ற காலத்துல விதுழுதி கடதே தத்பதிக்ஷேப பங்கா, ஜீவனுக்கு உத்கிராந்தி அதை சொல்லணும். அது சொல்றதுக்கு முன்னாடி இவனுக்கு உத்கிராந்தி உண்டா, பிரம்மத்தினிடத்தில் அப்ரமத்துக்கு மாதிரி இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் என்பது உண்டா இல்லையா அப்படின்னுட்டு பிரதிக்ஷேபம், அதனுடைய பங்கம், உத்கிராந்தியே இல்லை, உத்கிராந்தி இல்லைன்னு ஆக்ஷேபம் பண்ணி அத நிரசனம் பண்றது பங்கம். அது சரி, அது பண்ணினாக்கா கட்டத்தை அது சரியா இருக்கும். அதுதான் இந்த உத்கிராந்தின்னு ஒண்ணு வர்ற சமயத்துல அவன் உண்டா இல்லையா முதல் விசாரிச்சு, அதன் பிறகுதான் இவனுடைய கதி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பாசன. அதனால அதை சொல்லணும். அது அதனால உதவித்து கிடவே தத்பதிக்ஷேப பங்கா, அதுதான் கிரமமா இருக்கு. ஆனா பூதோத்கிராந்தேஸ்து பச்சாது தது உபநிபதனே, பூத உத்கிராந்தி இவ தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் இருக்கொல்லியோ, அந்த தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்ற வாக்கியத்தை முதல்லயே விசாரம் பண்றோம்னு சொல்லுவோம். அப்போ பூத உத்கிராந்தி சொல்லியாச்சு, தேஜஸ்தானது அதாவது ஜீவனோட சேர்ந்த பூத சூக்ஷ்மம் அதானது பரதேவதையோட சேர்ந்துருத்து அப்படின்றத முதல்ல விசாரம் பண்ணிட்டான். அப்போ பூத சூக்மத்தோட சூக்ம சரீரத்தோட சேர்ந்த ஜீவன் அப்படி அதாவது ஸ்தூல தேகத்தை விடுறான்னு சொன்னா நினைச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அர்த்தம், சூக்ம சரீரத்தை எடுத்துக்கிறான்னு அர்த்தம். ஸ்தூல சரீரத்தை விடுறான்னு சூக்ம சரீரத்தை எடுத்துக்கிறான். அப்ப சூக்ம சரீரத்தை எடுத்துனானா என்ன அர்த்தம், மரணம் சம்பவிச்சுட்டு. அப்ப சூக்ம சரீரத்தை எடுத்துன்னு கிளம்புனா இவன் கிளம்புற சமயத்துல இவன் பரமாத்மா கிட்ட சேர்ந்துட்டான். அதனால பூத்தோத்கிராந்தேஸ்து தஸ்தா, அந்த தேஜசப்தத்தினால் சொல்லப்பட்ட பூதங்கள் பஞ்சபூதங்கள் அவைகளுடைய சூக்ம சரீரம் சூக்மமான அம்சங்களை எடுத்துட்டு சூக்ம சரீரத்தோடு கூடினவனான இவன் இந்த ஜீவன், அவனுடைய உத்கிராந்தி அதாவது அவனுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு பஸ்ஸாத்தது உபனிபதனே,
அதன் பிறகு ஜீவனுக்கு உத்கிராந்தி உண்டு சொல்லிட்டு அதன் பிறகு இவனுக்கு உத்கிராந்தி உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணினோம்னாக்க சங்கதி கதஞ்சித்துஸ்யா இந்த சங்கதி அதிகரான சங்கதி இருக்கிற தொடர்பு அது ஒரு மாதிரி இருக்கும் அஸ்வரசமா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்காது முதல்ல சொன்ன சுவாரஸ்யம் ரெண்டாவதுல வராது சுவாரஸ்யனுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்க வேண்டாமோ அந்த அது இல்லாம முதலே எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சொல்லிட்டு அதன் பிறகு இதுல வந்தோம்னு வச்சுக்கோங்கிறேன் அப்போ அந்த சஸ்பென்ஸ் விட்டு போயிடும் அதை விட்டு போகக்கூடாது நமக்கு அது நாம விட்டு போடாம இருக்கணும் அழகா அப்படியே ஒரு ஆர்வம் கலந்து விடணும் ஆர்வத்துல நமக்கு உற்சாகம் வரணும் அதனால சது பணப்பதனையே சங்கதி ஹிஸ்யா கதஞ்சது ஏதோ ஒரு மாதிரிதான் சங்கதியானது வரும் இல்லாத போனா சங்கதியே விட்டு போயிடும் அந்த காரணத்தினால இப்படி அஞ்சாவது அதிகரணம் ஆசக்தி வக்கிரமாதிகரணம் ஆறாவது அதிகரணம் பரசம்பத்தி அதிகரணம் இப்படி சொன்னதுனால தஸ்மா சாதாரணோபிஹி அயம் உபரி ஹார்தயோகா ததா ஸ்தாப்யதே அயம் சாதாரணோபி ரெண்டு பேருக்கும் சாதாரணமா இருக்கு அதாவது பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து இவ்வாறு ரெண்டு பேருக்குமே சாதாரணோபி ஹார்தயோகா ஹார்தன்னாக்க அந்தர்யாமின்னு அர்த்தம் யோகம்னா அவனோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் ஹார்தயோகம் பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம வித்து என்ன அப்ரம்ம வித்து என்ன இவா ரெண்டு பேருக்கும் சாதாரணம் சாமான்யமா தான் சமானமா இருக்கு மாறி மாறிலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு உபரி தபஸ்தாப்தியதை ஆசக்தி பக்ரமாதிகரணம் முடிஞ்சு அதன் பிறகு தான் ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படி சொன்னாதான் சங்கதியினுடைய சுவாரஸ்யமானது அழகா பதிஞ்சிருக்கும் இல்லாத போனா வராது தஸ்மாத் சாதாரணோபி ஹியம் ஆர்தயோக உபரி ததா ஸ்தாப்தியது ஆசக்தி பக்ரமாதிகரணம் அனந்தரம்தான் இது ஸ்தாபிக்கப்படுறது சரி இப்போ ரெண்டு பேருக்கும் சாதாரணமானதானே இதுன்னு சொல்லிட்டேன் உத்கிராந்தின்னுட்டு அப்போ ரெண்டும் துல்லியமா இருக்கு ரெண்டு பேருக்கும் துல்லியேபி அஸ்மின் அதுல்யாக என்னது நாட்யா அதுல்யாக ரெண்டு பேருக்கும் இது துல்லியம் உத்கிராந்தி ஒண்டிதான் துல்லியம் ஆனால் அந்த நாடி பிரவேசம் இருக்கு பாருங்கோ அந்த நாடிகள் மாத்திரம் ஒத்தருக்கொத்தர் பின்னமா இருக்கு வேறுபட்டு இருக்கு அப்ரமித்து அவன் போற வழியே தனி அவன் போற வழியே தனின்னாக்க பிரம்மவித்து போற வழி ரொம்ப 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 வேறுபட்டு இருக்கும் அதனால துல்லியேபி அஸ்மின் இந்த உத்கிராந்தியில ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருந்தா கூட சரணி முகத்தையா அதுல்யாக நாட்யா அதுல்யாக துல்லியம் இல்லை சரணி முகத்தையா சரணி முகத்தையான்னாக்கா போற வழியினால ஏன் போற வழியினால சரணின்னா மார்க்கம் அது மாறிதான் இருக்கும் ஏன் மாறி இருக்கணும் அப்படின்னா பிராப்திய பேதேன பிராப்திய பேக்கள் பிரபன்னால் நமக்கு பெருமாளே பிராப்தியம் சேஷாயுஷ்யப்பு சேஷி தம்பதி தயா தீட்சாம் அப்படிங்கிற தேசியம் அதுதான் நமக்கு முக்கியம் பெருமாள் அடையிறது தான் நம்மளுடைய சுரூபம் அதனால அந்த பிராப்திய பேதம் அதே அப்ரமயத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை அவனுக்கு வேண்டியது சொர்க்கம் பசு இத மாதிரி இல்லாம்னா அல்பமான பலன்கள் தான் ஆசைப்படுறான் அந்த மாதிரி ஆசைப்படுத்த அவனுடைய பிராப்திய வேத அனுகுணமாக அவனுடைய மார்க்கம் தனியா போறது நம்முடைய மார்க்கம் இப்படி போறது மூணு மார்க்கம் அங்க சொல்றாரு அந்த பஞ்சாக்னி வித்தியில ஒண்ணு அச்சிராதி மார்க்கம் இன்னொன்னு தூமாதி மார்க்கம் இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபட்டு அங்கெல்லாம் போகாமலே சந்திரனெல்லாம் அடையாமலே இங்கேயே சுத்திண்டு நரகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவா அவளுக்கு மோஷன்றதே வரத்துக்கு பிரமேயம் இல்லையா அதுதான் நித்திய சம்சாரின்னு சுவாமி சாச்சுட்டாரு அதனால அந்த பிராப்திய பேதத்தை கொண்டு நாடிகள்லாம் பின்னமா இருக்கு
நமக்கு போற நாடி வேற, அந்த அப்ரமத்துக்கு அவன் போற நாடி வேற. அதனால இது எல்லாத்தையும் சொல்லணுமா? அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணத்துக்கு முன்னாடி ஆசிரிச்சி பக்கரமா அதிகரணம் வந்துருச்சோ. அதனால இந்த கிளம்புறதுங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டுதான். அதை முடிச்சுட்டு அதன் பிறகுதான் இவாளுக்கு மார்க்கம் கிடைக்கிறது. அதை சொல்றதுதான் திருவள்ளுவர். அதுக்கோசரம் தான் சூத்திரக்காரர் என்ன பண்ணார், அஞ்சாவது அதிகரணத்துல அசத்தி பக்கரமா அதிகரணத்தை போட்டு ஆறாவது அதிகரணத்துல பரசம்பத்தி அதிகரணத்தை சாதிச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால நான் கிரகிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜீவோத்ராந்தி காலே விதுஷிதி கட்டதே தத்தபிக்ஷேபங்கோ பூதோத்கிராந்தே ஸ்து பச்சாத் ததுபநிபதனே சங்கதி சாத் கதஞ்சித் தஸ்மாத் சாதாரணோபி ஹயமுபரிததஹ ஸ்தாப்யதே ஹார்தயோகஹ துல்யே பஸ்மின் அதுல்யாஹ சரணி முகதயா பிராப்ய பேதேன நாட்யஹ. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசுத் குரு பரம்பராய நமஹ.